இன்றைய பாக்கியலட்சுமி நாடகத்தில் பரபரப்பான காட்சி அமைந்துள்ளது. அது என்ன என்று பார்க்கலாமா? இதுவரைக்கும் இல்லாத வகையில் ராமூர்த்தி நேற்றைய எபிசோடில் அதிகமாக சென்டிமெண்டாக பேசியிருந்தார். அதே நேரத்தில் இன்று அவர் இறந்து போனதாக காட்சிகள் வந்திருக்கிறது. ஆனால் இறப்பதற்கு முன்பு ஏதோ அவருக்கே இறப்பது தெரிந்தது போலவே சென்டிமெண்டாக அங்கேயும் இங்கேயும் சுத்தி அவர் நடந்து கொண்ட விதத்தை பார்க்கும் போது ரசிகர்களையும் பயப்பட வைத்திருக்கிறது. அந்த வகையில் தூக்கம் வராமல் ராமூர்த்தி தவித்துக் கொண்டிருக்கிறார். அதனால் ஈஸ்வரியும் எழுந்து விடுகிறார். என்னாச்சு, உடம்புக்கு எதுவும் பிரச்சனையா என்று கேட்க, இல்ல இன்றைக்கு முழுக்க சந்தோஷமா இருந்ததால தூக்கம் வரல. ஆனால் அவருக்கு கழுத்து வலி, நெஞ்சு வலி எல்லாம் இருப்பது போன்ற முதலை தவித்துக் கொண்டிருக்கிறார். பிறகு ஈஸ்வரியிடம் அதெல்லாம் சொல்லாமல் ரூமுக்குள் அங்கே இங்கே நடந்து கொண்டிருக்கிறார். ஈஸ்வரியும் எனக்கும் தூக்கம் வரல என்று ராமூர்த்திக்காக எழுந்து வர, ராமூர்த்தி வேண்டாம் நீ தூங்கு, நான் கொஞ்சம் நடக்கிறேன் என்று ஆளுக்கு வந்து கிச்சன் ஆல் என எல்லா இடத்தையும் சுற்றி பார்த்து ஃபீல் பண்ணுகிறார். அந்த நேரத்தில் அதிகமான நேரம் ஆகிவிட்டது, இன்னும் தூங்க வரலையே என்று ஈஸ்வரி மீண்டும் ஆளுக்கு ராமூர்த்தி தேடி வந்து விடுகிறார். உங்களுக்கு மனசில் ஏதாவது கஷ்டம் இருக்கிறதா, மாத்திரை எதுவும் தரவா, இல்லனா வெந்நீர் போட்டு தரவா என்று ஈஸ்வரி கேட்டுக்கொண்டிருக்க, எனக்கு எதுவும் இல்ல, ரொம்ப சந்தோஷமா இருக்கு, நான் தூங்கலனா நீயும் தூங்க மாட்டவா, உனக்காக நானும் படுக்கிறேன் என்று கட்டிலில் வந்து படுக்கிறார். அப்போது ஈஸ்வரி தூங்கிக் கொண்டிருப்பதை ஃபீல் பண்ணி பார்க்கிறார். பிறகு இருவரும் தூங்கிவிடுகிறார்கள். அடுத்த நாள் காலையில் ஈஸ்வரி சாமி கும்பிட்டு இருக்க பாக்கியா காஃபி போட்டுக் கொண்டிருக்கிறார். அந்த நேரத்தில் செல்வியும் வீட்டிற்கு வந்து வேலைகளை பார்த்துக் கொண்டிருக்கிறார். எழியன் வாக்கிங் போயிட்டு வந்து பாட்டிக்கு குட் மார்னிங் சொல்லிவிட்டு அவரும் கிளம்பி வருகிறார். அந்த நேரத்தில் பாக்கியா, மாமா இன்னும் எழுந்துக்கலையா என்று கேட்க, அதற்கு ஈஸ்வரி, அவர் இப்பதான் அசந்து தூங்குறாரு, நைட் எல்லாம் சரியா தூங்கல, குழந்தைகளா இருந்தாலும் சரி பெரியவங்களா இருந்தாலும் சரி ஒரு ஃபங்க்ஷன் கொண்டாடனா அவங்க மேல திருஷ்டி இருக்கும், அதனால தான் தூங்குறாரு என்று சொல்லிவிடுகிறார். ரொம்ப நேரம் கழிச்சு இன்னும் வரவில்லை என்று பாக்கிய கேட்டதால் நான் போய் பாக்குறேன் என்று ஈஸ்வரி ராமூர்த்தியை வந்து எழுப்புகிறார். ராமூர்த்தி எழுந்திருக்கவில்லை. பிறகு ராமூர்த்தி நெஞ்சில் கை வைத்ததும் எந்த சத்தமும் இல்லாததால் பாக்கியா என்று ஈஸ்வரி அலற எல்லாரும் மாடிக்கு வந்து ராமூர்த்தியை எழுப்பி பார்க்கின்றனர். பிறகு பாக்கியா ஓடி வந்து செழினை கூப்பிட்டு டாக்டரை கூப்பிட்டு வர சொல்ல, டாக்டர் வந்து செக் பண்ணி பார்த்துவிட்டு பெரியவர் இறந்து விட்டார் என்று சொல்ல மொத்த குடும்பமும் அதிர்ச்சியில் இருக்கின்றனர். இப்படியாக இன்றைய எபிசோட் முடிவடைகிறது.